வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பாலிடெக்னிக் முடித்தவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டு பொறியியல் படிப்பிற்கு சேர்வதற்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி 1 லட்சம் இடங்களில் 31வது மெகா தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இன்று முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நுங்கம்பாக்கத்தில் வருகின்ற ஜூலை 4ஆம் தேதி முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா கால செலவுகளை முன்னிட்டு அரசு நிகழ்வுகளுக்கு முன்பு விதிக்கப்பட்டிருந்த பல்வேறு கட்டுப்பாடுகளை நீக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் முடிந்துள்ள நிலையில் OPS அணியினர் டெல்லி புறப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திலேயே முதன்முறையாக திருச்சி தென்னூரில் உள்ள சுப்பையா நினைவு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு வங்கி என்ற முன்னோடி திட்டம் நேற்று தொடங்கப்பட்டது. மயிலாடுதுறையில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேலும் இதேபோன்று திருச்சி மாவட்டத்திலும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சந்தனக்கூடு திருவிழாவை முன்னிட்டு இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தமிழக தலைமை செயலகத்தில் இன்று முதல் தடுப்பூசி கட்டாயம் எனவும் செயலக ஊழியர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பான் கார்டு எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்கான கால அவகாசம் ஜூன் 30ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு மேற்கண்ட இந்த தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் குளிர்காலத்தில் மாசுபாட்டை கட்டுக்குள் வைத்திருக்க இந்த ஆண்டு அக்டோபர் முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 2023 வரை நடுத்தர மற்றும் கனரக வாகனங்கள் டெல்லிக்குள் நுழைய தடை விதித்து அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1063 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான 12 புறநகர் ரயில்கள் பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரஷ்யா நடத்தி வரும் தொடர் தாக்குதலால் கிழக்கு உக்ரைனில் இருந்து 20 லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் அடுத்த பொதுக்குழு கூட்டம் மீண்டும் ஜூலை 11ஆம் தேதி கூடும் என அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்கள் அறிவித்துள்ளார். அசாமில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அனைத்து பள்ளிகளுக்கும் ஜூலை 25ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உயர்கல்விக்கான மாதம் 1000 ஊக்கத்தொகை பெறும் மாணவிகளின் பட்டியலை பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. மேலும் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்படுகிறது என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 5 நாட்களுக்கு மழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.